Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation. Pisiru thattamal Armstrong-ai kolla sketch pottathu naan dhaan. Kaidu seyyappatta vazhakkarinjar Hariharanin parabarappu vaakkumoolam. எதிரிகள் ஒரு குழுவா கை கோர்த்தது எப்படி, கொலைக்கான திட்டம் போடப்பட்டது எப்படி, சம்போ செந்தில் இந்த வழக்குல எவ்வளவு முக்கியமான குற்றவாளின்னு பல விஷயங்கள் இந்த வாக்குமூலத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இதுவரைக்கும் 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலைமையில தீவிரமான விசாரணை போயிட்டு இருக்கு. தமாகாவில மாணவர் அணி நிர்வாகியாகவும் வழக்கறிஞராகவும் இருந்த ஹரிஹரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. 5 நாள் போலீஸ் காவல்ல அவர்கிட்ட தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. கைது செய்யப்பட்ட வழக்கறிஞரோட மகனும் ரவுடியுமான அழகு ராஜாவும் ஹரிஹரனும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்களாம். இதனால மலர்கொடியோட வீட்டுக்கு ஹரிஹரன் அடிக்கடி போவாங்களாம். அதே நேரத்துல கைது செய்யப்பட்டிருக்கிற அருள் 3 மாதங்களுக்கு முன்னாடி மலர்கொடிய சந்திச்சு ஆம்ஸ்ட்ராங்க தீர்த்து கட்டுறத பத்தி பேசி இருந்திருக்காங்களாம். ரெண்டு சைட்ல இருக்கிறவங்களுமே ஒரே மாதிரியான எண்ணத்துல இருக்கிறதுனால சம்போ செந்தில சந்திக்கிறதுக்கு அருளை கூட்டிட்டு போயிருந்திருக்காங்களாம். வாட்ஸ்அப் கால் மூலமா, விபிஎன் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமான பல எண்கள்ல இருந்து சம்போ செந்தில் எந்தவித சொதப்பலும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங்கோட கதையை முடிக்கணும்னு சொல்லி இறுதி திட்டத்தை ஹரிஹரனுக்கு தெரிவிச்சு அந்த ஆலோசனையை கேட்டு ஹரிஹரன் தான் ஃபுட் டெலிவரி பண்ற ஊழியர்களை மாதிரி எப்படி போகணும், ஆம்ஸ்ட்ராங் அவர்களை எப்படி கொலை செய்யணும் உள்ளிட்ட திட்டத்தை தீட்டி இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த குற்றத்துல நடுவுல நிக்கிறதுனால தான் மாட்டேன் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. மட்டும் இல்லாம தலைமறைவா இருந்துட்டு இருக்கிற சம்போ செந்தில் வடகிழக்கு மாநிலங்களுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. எந்தெந்த மாநிலங்களுக்கு எப்படி போவாங்க அப்படின்றதும் விசாரணையில கேட்கப்பட்டு இருக்கு. சம்போ செந்தில் கைதானா இன்னும் பல உண்மைகள் வெளிவரும்னு எதிர்பார்க்கப்படுது. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation.